அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை தீபம் ஏற்றையில் விளக்கு திரி அதிக எண்ணெய் இழுக்காமல் தீபம் ரொம்ப நேரம் நின்று எரிய விடுறது எப்படின்னு பார்க்கலாம். விளக்கிலிருந்து எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு குறிப்பு பார்க்கலாம். இந்த முறையில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா விளக்கு அதிக எண்ணெய் இழுக்காது, ரொம்ப நேரம் விளக்கு நின்று எரியும். ஒவ்வொரு வருடமும் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் விளக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கார்த்தி அன்னைக்கு இந்த விளக்கெல்லாம் எடுத்து கழுவிட்டு இதில் தீபம் ஏற்றலாம். ஒவ்வொரு வருடத்துக்குமே புது விளக்கு வாங்கி விளக்கு ஏற்றணும். ஒற்றைப்படையில் 5 விளக்கு இல்லைன்னா 7 விளக்கு புது விளக்கு ஏற்றிக்கலாம். இது வந்து இந்த வருஷத்துக்குள்ளே புது விளக்கு, இதெல்லாம் பழைய விளக்குகள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு முதல் நாள் இரவே இந்த பழைய விளக்கெல்லாம் இந்த தண்ணியில் சேர்த்து வச்சிடணும். நேரம் இல்லைன்னா காலையில் எடுத்து ஊற வைக்கலாம். இந்த மாதிரி உள்ள விளக்குகளை சும்மா கழுவி எடுத்தால் போதும், ஊற வச்சிங்கன்னா இந்த நிறம்லாம் போயிடும். மூழ்கிற அளவு தண்ணியில் இந்த கார்த்திகை சட்டியில் ஊற வச்சுக்கலாம். மதியத்துக்கு மேலே எடுத்து இதை காய வச்சிடணும். புதுசாக விளக்கு வாங்கினீங்கனாலும் இதே மாதிரி தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுருங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கலாம், 5 இடத்துல இல்லைன்னா 1 இடத்துல வச்சா போதும். எவ்வளோ விளக்கு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு திரி எடுத்துக்கணும். ஒரு கிண்ணத்தில் சேர்த்துறேன். விளக்கு நல்லெண்ணெயில் தான் ஏற்றணும். பாதி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெய் சேர்த்திங்கன்னா விளக்கு ரொம்ப நேரம் நின்று எரியும். ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்னு சொல்லுவோம்ல அந்த எண்ணெய், இதை பாதி அளவு சேர்த்துக்கிறேன். இந்த விளக்கெண்ணெய்க்கு தீபம் ரொம்ப நேரம் நின்று எரியும். இந்த மாதிரி திரிய எண்ணெயில் சேர்த்து வச்சிங்கன்னா தீபம் ரொம்ப நேரம் எண்ணெயில் நின்று எரியும். இப்போ இந்த ஊற வச்ச திரிய விளக்கில் சேர்க்குறேன். தலவை மட்டும் பிழிஞ்சு விடணும். பக்கத்துலேயே ஒரு துணி வச்சுக்கலாம், எண்ணெய் வடிஞ்சதுன்னா அப்பப்போ தொடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிண்ணத்தில் எண்ணெய் எடுக்கிற விட ஒரு டம்ளரில் எடுத்துக்கினீங்கன்னா எண்ணெய் சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெயில் பாலிஷ் இருந்ததுன்னா அதை கூட இதில் தடவி எடுத்துக்கலாம், எண்ணெய் கசியாமல் இருக்கும். இந்த அலுமினிய பையில் விளக்குக்கு பின்னாடி இந்த மாதிரி சுற்றி வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கணுன்னா விளக்கில் இருந்து கசிஞ்சாலும் தரையில் ஒட்டாது. இந்த மாதிரி பித்தளை விளக்கு கிடச்சதுன்னா வாங்கிக்கலாம். கலட்டி மாட்டலாம், தலவை முறுக்கிட்டு மாட்டணும். இது முழுதும் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த விளக்கு ஏற்றினோம்னா இந்த தீபம் ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே எரியும். கலட்டிட்டும் மாட்டலாம், கலட்டாமையே அதில் வச்சு மாட்டலாம். எங்கள் வீட்டு தீபம் ஏற்றும் முறையும் திருஷ்டி சுத்தும் முறையும் சொல்லியிருக்கேன், லிங்க் கீழே தரேன். லேசாக அழுத்தி வைக்கலாம், திரிய ரொம்ப தூண்டி விடக்கூடாது. இது மாதிரி இருந்தால் தான் மெதுவாக எரியும். இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறீங்கன்னா அதிக எண்ணெய் இழுக்காது, ரொம்ப நேரம் விளக்கு நின்று எரியும். கீழே எண்ணெய் வழியாமல் இருக்கிறக்கோ குறிப்பு சொல்லியிருக்கேன். விளக்கு ஏற்றி முடித்ததும் சோப்பு தண்ணியில் விளக்க கழுவிட்டு காய வச்சு எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம். வருஷம் வருஷம் விளக்கு ஏற்றையில் பழைய விளக்கும் எடுத்து விளக்கு ஏற்றணும், புது விளக்கும் அதில் இருக்கணும். நன்றி, வணக்கம்.